ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பெண்கள் ஆராதனையிலே எங்களோடு இணைந்து ஆராதிக்க இருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த பெண்கள் ஆராதனையை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி நம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை துதித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ராஜாமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். பிதாவாகிய தேவனே, மெய் துதிக்கிறோம். ஐயா, குமாரனாகிய தேவனே, மெய் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய தேவனே, மக்கு சோதரம், 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 சோதரம். திருத்துவ தேவன், திரியேக தேவனே, மெய் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். இம்மட்டும் கிருபையாய் எங்களை வழி நடத்தி வந்தவரே, மெய் துதிக்கிறோம். எங்களை பாதுகாத்தவரே, மெய் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, அம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் பெண்களாய் இணைந்து உம்மை ஆராதிக்க துதிக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நீர் ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்களை நேசிக்கிற அருமையான பரலோகத்தின் தகப்பனே, மினஞ்சியோடு துதிக்கிறேன். ஐயா ராஜா, இந்த நாளிலும் இந்த பெண்கள் ஆராதனை கத்தர் பொறுப்பெடுப்பீராக. தகப்பனே, மெய் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும் ராஜா. உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே, வாஞ்சியோடு எதிர்பார்ப்போடு அப்பா இணைந்திருக்கிற ஒவ்வொரு பெண்களுடைய வாஞ்சி விருப்பங்களை கத்தர் நிறைவேற்றுவீராக. இந்த நாளில் ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய மகிழ்ச்சியை அனுபவிக்க கத்தர் கிருபை தாரும். தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீர் பொறுப்பெடுப்பதற்காக சோதரம். உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. இப்பொழுதும் பாடல் ஆராதனை பாஸ்டர் அஜாய் அவர்கள் நடத்துவார்கள். இணைந்து பாடுங்கள், கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். உலகத்தில் அவரை ஆராதிக்கும்படி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். உலகத்தில் அவரை ஆராதிக்கும்படி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த யெகோவா தேவன் ஒவ்வொரு நாள் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய நாமங்களை சொல்லி கத்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இருக்கிற இடங்களில் பாடி கத்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். செய்யும் தேவனாக என்னை என்று தாங்குவீங்க. யெகோவாஷாலோ யெகோவாஷம்மா யெகோவாருவா யெகோவாரப்பா யெகோவாஷாலோ யெகோவாஷம்மா யெகோவாருவா யெகோவா
யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. 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 நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு. நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு. அரணும் என் கோட்டையும் நீர் மாத்திரம் எனக்கு, கோட்டையும் துருகமும் நீர் மாத்திரம் எனக்கு. அரணும் என் கோட்டையும் நீர் மாத்திரம் எனக்கு, கோட்டையும் துருகமும் நீர் மாற்றம் எனக்கு. துருகமும் கேடகமும் நீர் மாற்றம் எனக்கு, கேடகமும் கண்மலையும் நீர் மாற்றம் எனக்கு. துருகமும் கேடகமும் நீர் மாற்றம் எனக்கு, கேடகமும் கண்மலையும் நீர் மாற்றம் எனக்கு. நீர் மாற்றம் எனக்கு, நீர் மாற்றம் எனக்கு, நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு. நீர் மாற்றம் எனக்கு, நீர் மாற்றம் எனக்கு, நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு. ஆசை வேறு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு, ஆதரவு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு. ஆசை வேறு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு, ஆதரவு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு. ஆனந்தம் உம்மை அன்றி ஒன்றுமில்லை எனக்கு, எண்ணங்களில் உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு. ஆனந்தம் உம்மை அன்றி ஒன்றுமில்லை எனக்கு, எண்ணங்களில் உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு. நீர் மாற்றம் எனக்கு, நீர் மாற்றம் எனக்கு, நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு. நீர் மாற்றம் எனக்கு, நீர் மாற்றம் எனக்கு, நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு. ஆராதிக்க உம்மை அன்றி தேவன் இல்லை எனக்கு, நேசிக்க உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு. ஆராதிக்க உம்மை அன்றி தேவன் இல்லை எனக்கு, நேசிக்க உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு. அன்பு காட்டி ஆதரிக்க நீரே போதும் எனக்கு, துன்பம் மாற்றி உதவிட உம்மை போல யாருண்டு. அன்பு காட்டி ஆதரிக்க நீரே போதும் எனக்கு, துன்பம் மாற்றி உதவிட உம்மை போல யாருண்டு. நீர் மாற்றம் எனக்கு, நீர் மாற்றம் எனக்கு, நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு. நீர் மாற்றம் எனக்கு, நீர் மாற்றம் எனக்கு, நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு. நீர் மாற்றம் எனக்கு, நீர் மாற்றம் எனக்கு, நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, நீர் மாத்திரம்தான் எங்களுக்கு. ஹாலேலூயா. இந்த உலகில் நீர் மாத்திரம்தான், நீர் மாத்திரம்தான் மாறாதவர், நீர் மாத்திரம்தான் விலகாதவர், நீர் மாத்திரம்தான் துணையாய் வருகிறவர், நீர் மாத்திரம்தான் எங்கள் கரங்களை பிடிக்கிறவர். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். உங்கள் வாயார மனமாற ஆண்டவரே நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீர் மாத்திரம். ஆண்டவரே, நீர் மாத்திரம். ஏனென்றால் நீரே எனக்கு எல்லாம், நீரே எனக்கு எல்லாம். ஆண்டவரே, ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. நமக்கு எல்லாமா இருக்கிற ஆண்டவரை துதிச்சு ஆராதனை செய்து அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆராதனை, துதி, ஆராதனை, ஹல்லேலூயா தேவனுக்கு ஆராதனை. ஆராதனை, துதி, ஆராதனை, ஹல்லேலூயா தேவனுக்கு ஆராதனை. ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை, ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை, கச்சாதி கச்சருக்கு ஆராதனை. ஆராதனை, 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 துதி, ஆராதனை, அல்லேலூயா தேவனுக்கு ஆராதனை. ஆராதனை, துதி, ஆராதனை, மன்னனுக்கு ஆராதனை, மகிமையின் ராஜனுக்கு ஆராதனை.
Idu
வரையுதவிதி எவினே சரவினேச இதுவரையுதவிதி எவினே சரவினேச இதுவரை உதவிதி இதுவரை நீர் உதவினரே இதுவரை பாதுகாத்தினே இதுவரை பலப்படுத்தினரே ஆண்டவரே உமை நாங்கள் நன்றியோடு உமை நாங்கள் துதிக்கிறோம் நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் பிதா நீர் எங்களுக்கு எல்லாமா இருக்கிறவர் அப்பா எங்கள் தஞ்சம் நீர் எங்கள் கோட்டை நீர் ஆண்டவரே நாங்கள் உமை மாற்றோம் உமை மாற்ற நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம் நீர் எங்களுக்கு துணையா இருக்கிறீர் ஆண்டவரே உம்முடைய பலன் நல்லது ஆண்டவரே உம்முடைய கிருபை நல்லது அப்பா உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஆண்டவரே முடிவில்லாத இரக்கங்களை நினைத்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹலேலூயா 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 அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா நீரே என் தஞ்சம் ஆண்டவரே நீரே என் கோட்டை நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும் உம்மை தேடுவேன் உம்மை நான் வாழ்நாள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன் ஹலேலூயா 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 நீரே என் தஞ்சம் எல்லாவற்றிலும் நாங்கள் உம்மை நேசிப்போம் உம்மை விட்டு நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் ஆராதனை என்பது அர்ப்பணத்திலே முடிவடைய வேண்டும் ஆண்டவரே எங்களுடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் நாள் முழுவதும் உம்மை தேட வாழ்நாள் எல்லாம் உம்மை தேட உம்மை பணிந்து கொள்ள ராஜாதி ராஜாவின் செல்ல பிள்ளைகளாய் இருப்பதற்கு ஆண்டவரே நாங்கள் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் அர்ப்பணிக்கிறோம் நீ ஒருவரே உயர்த்தப்படுவீராக எங்கள் வாழ்க்கையில் மகிழ்வீராக எங்க வாழ்க்கையினால் மகிழப்படுவீராகப்பா மகிமைப்படுவீராகப்பா மகிமைப்படுவீராக எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீர் ஒருவரை உயர்த்தப்படுவீராக மீட்போம் ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தரை பாடி ஆராதித்தோம் இப்பொழுதும் நாம் ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம் கடந்த நாட்களில் நாம் ஜெபித்த எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு பதில் கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலும் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் எல்லாரும் இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை துதிக்க போகிறோம் சோதரிக்க போகிறோம் தொடர்ந்து சில காரியங்களுக்காக சில குறிப்புகளுக்காக ஜெபிப்போம் கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார் ஹல்லேலூயா தகப்பனே மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் 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 ராஜா இந்த நேரத்திலையும் மை பாடி ஆராதிக்க நீர் எங்களுக்கு விடுதலை தந்தி ரெண்டுபுற ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டுபுற நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் மை துதிக்கிறோம் தகப்பனே மக்கு சோதரம் 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 கடந்த நாட்களில் நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜபத்தையும் கர்த்தர் கேட்டு பதில் கொடுத்தீர் இந்த நாளிலும் நாங்கள் ஜபிக்க இருக்கிற ஒவ்வொரு ஜபத்தையும் கர்த்தர் கேட்டு பதில் தருவீராக உம்முடைய கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஹாலேலூயா ராஜா மக்கு சோதரம் 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 சோதரம்
தகப்பனே மக்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். முதலாவதாக நம்முடைய இந்திய தேசத்துக்காக ஜெபிப்போம். நம்முடைய தேசத்தில் ஆண்டவர் ஒரு பின்மாறி மலையை, ஒரு எழுப்புதலின் நாட்களை தர வேண்டும். அதற்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் இருள் விலகணும். தேசத்தின் தலைவர்களை கத்தர் சந்திக்கணும். 138 கோடி ஜனங்கள் இயேசுவை அறியணும். ஒரு பெரிய ரட்சிப்பு விடுதலை இந்தியா தேசத்தில் உண்டாகணும். எல்லாரும் இருக்கிற இடத்துல உங்களுடைய வலதுகரத்தை உயர்த்தி பாரத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹாலேலூயா. ராஜாமை துதிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனேமை துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் வாழ்கிற இந்தியா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவேமை துதிக்கிறேன் ஐயா. அப்பா, இந்தியா தேசத்துக்காக நீ ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. தகப்பனேமை துதிக்கிறோம் ஐயா. சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்தியா தேசத்தில் கத்தர் ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவீராக. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிகிறது என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னீர் ஐயா. உம்முடைய அக்னி, ஒரு எழுப்புதலின் அக்னி இந்தியா தேசத்தை பற்றி பிடிக்கட்டும். இந்தியா தேசத்தின் மேல் ஒரு எழுப்புதலின் அக்னியை கத்தர் போடுவீராக. இந்தியா தேசத்தை மூடியிருக்கிற எல்லா அந்தகாரத்தின் இருள் விலகட்டும் அப்பா. எல்லா பாவத்தின் வல்லமைகள் விலகட்டும், விக்கிரகத்தின் வல்லமைகள் விலகட்டும், உபச்சார வேசித்தன ஆவி விலகட்டும். ஆவியானவரே, 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 எங்கள் தேசத்தை நீர் ஆளுகை செய்வீராக. எங்கள் தேசத்தை கத்தர் சுத்திகரிப்பீராக. ஒரு விடுதலை தேசத்தில் கத்தர் கட்டளையிடுவீராகப்பா. அதே போல தேசத்தை ஆளுகிற எல்லா தலைவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். எல்லா எம்எல்ஏக்கள், எம்பிக்களுக்காக ஜெபிக்கிறோம். அரசு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா நீதிபதிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களில் உம்மை அறியக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவரையும், தேசத்தை ஆளுகிற ஒவ்வொரு தலைவர்களையும் கத்தர் ஆளுகை செய்வீராக. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ராஜாக்களுக்கு உம்மை வெளிப்படுத்துகிற தெய்வம். எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்துவீராக. தகப்பனே உம்மை துதிக்கிறேன் ஐயா. 138 கோடி ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஐயா. இயேசுவே, நீர்தான் உண்மையான தெய்வம் என்று அறியும்படி ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். ஜனங்களுடைய கண்களை குருடாக்குகிற எல்லா சத்ருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஒரு விடுதலையை தாரும் ஐயா. தேசத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒரு விடுதலை வேணும்பா. தகப்பனே, எங்கள் ஜெபத்தை கேட்டு கிருபியாய் நீர் மனம் இறங்கினீர் ஆண்டவரே. இன்னும் ஒரு முற்றிலும் ஆண்டவரே அது அழிக்கப்படட்டும். முற்றிலும் இந்த கொள்ளை நோய் அழிக்கப்படட்டும். முற்றிலும் எங்கள் தேசத்தை விட்டு விலகட்டும். பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு கத்தர் நல்ல சுகத்தை தருவீராக, விடுதலையை தருவீராக. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். அதே போல் நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்காக ஜெபிப்போம். சபைகளுக்குள்ள ஆவியானவருடைய பலத்த கிரியை வெளிப்படணும். எல்லா ஊழியர்கள், எல்லா விசுவாச மக்களுக்காக நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளையும் ஆண்டவர் சுத்திகரிக்கணும். எல்லா சபைகளுக்குள்ளேயும் ஒரு ஆவிக்குரிய விடுதலை, ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாகணும் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஹாலேலூயா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியர்களுக்காக, எல்லா விசுவாச மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் அப்பா, ஒவ்வொரு சபையிலையும் ஆவியானவர் கிரியை செய்வீராக, ஆவியானவர் கிரியை செய்வீராக, ஆவியானவர் கிரியை செய்வீராக. சபையினுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் ஐயா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம். எல்லா விசுவாசிகளையும் கத்தர் இந்த நாட்களில் எடுத்து பயன்படுத்துவீராக. எல்லா விசுவாசிகளும் எழும்பி உமக்காக செயல்பட ஆவியானவர் உதவி செய்வீராக. அப்பா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லா ஊழியர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒரு எலியாவாக, எலிசாவாக கத்தர் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்று
என்று நிரூபிக்கக்கூடிய ஆண்டவரே நபர்களாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் எடுத்து நிறுத்துவீராக. அப்பா, இந்த நாளில் ஒரு விசேஷித்த பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுவீராக. எல்லா ஊழியர்கள், எல்லா விசுவாச மக்களுக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பு உண்டாகட்டும். ஒரு விசேஷித்த பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவர் மூலமுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. தகப்பனே, மக்கு நன்றி ராஜா. நீர் அப்படியே செய்ய போகிற தயவுக்காக மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். அதே போல நம்முடைய சபைக்காக நம்ம ஜோம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய சபை இன்னும் ஆசீர்வதிக்கணும். தேசத்திற்கு, தேசங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றணும். நம்முடைய சபையில் கர்த்தர் தந்திருக்கிற 600 அதிகமான விசுவாச குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், பாதுகாக்கணும். இதுவரைக்கும் ஆண்டவர் கிருபையாய் குடும்பங்களை நடத்தி வருகிறார். எத்தனையோ குடும்பங்கள் கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டது உண்டு. ஆனாலும் கர்த்தர் எந்த சேதமும் இல்லாமல் இதுவரைக்கும் கிருபையாய் நடத்தி வருகிறார். எல்லாருக்கும் தேவையான நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிடணும். எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? நம்முடைய சபைக்காக, சபையின் மக்களுக்காக எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, மெய் துதிக்கிறேன் ஆண்டவரே. ராஜா, மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சபைக்காக சோதரா. இந்த புதுக்கோட்டை சுற்றியுள்ள 62 கிராமத்துக்கு ஒரு கலங்கரை விளக்கமாய் நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் சபை நண்டைக்கு ஓடி வரட்டும் ஐயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பலத்த கிரியையை இந்த பகுதி செய்வீராக. சபையை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பீராக. சபைக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா பொறாமை எரிச்சலின் ஆவிகள் கட்டப்படட்டும். தகப்பனே, மெய் துதிக்கிறேன் ஐயா. சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னீரே. எந்த வல்லமையும் சபையை மேற்கொள்ளாதபடி இதுவரைக்கும் நடத்தி வருகிறீர், இனிமேலும் நீர் நடத்துவீர் சோதரம் ஐயா. ராஜா, எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பீராக. முக்கியமா இந்த நாட்கள்ல இந்த ஆன்லைன் மூலம் செய்யப்படுகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மக்கு சோதரமப்பா, ஊழியத்துல இன்னும் ஒரு வளர்ச்சி, ஒரு மேன்மை உண்டாகட்டும் ஐயா. தகப்பனே, மக்கு நன்றி ராஜா. நீ தந்திருக்கிற எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களை கர்த்தர் வேலி அடைப்பீராக. குடும்பங்களுக்குள்ள உமக்கு பயப்படுகிற பயம் உண்டாகட்டும் ஐயா. எந்த குடும்பத்தையும் சத்ரு தொடாதபடி காத்துக்கொள்வீராக. எல்லா சத்ருவின் கிரியைகளுக்கும் வஞ்சகத்தின் வல்லமைகளுக்கும் விலக்கி பாதுகாப்பீராக. குடும்பங்களில் நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுங்கப்பா. இப்போ ஜெபிக்கிற இந்த நேரத்தில் யாராவது பலகீனப்பட்டு இருப்பார்களானால் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. கர்த்தர் பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் கட்டளையிடுங்கப்பா. மனநிலைமையில் நல்ல ஒரு விடுதலை உண்டாகட்டும். மனதின் கட்டுகள் எல்லாம் முறிக்கப்படட்டும். தகப்பனே, மக்கு நன்றி ராஜா. விசேஷமாக இந்த நாட்களில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் மேலே கர்த்தர் அக்கினியை போடுங்கப்பா, உம்முடைய வல்லமையை போடுங்கப்பா. இந்த நாட்களில் பிள்ளைகள் உமக்காக எழும்பணும், எங்கள் சந்ததி உமக்காக எழும்பணும் ஆண்டவர். தகப்பனே, மக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லா குடும்பத்தின் மேலும் உம்முடைய கிருபை பெருகட்டும். உம்முடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கட்டும் ஐயா. குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. எங்கள் ஜபத்தை நீர் கேட்டதற்காக சோத்ரா. எல்லாரும் சோத்ரம் பண்ணுவோமா? கர்த்தர் நம்முடைய ஜபங்கள் எல்லாம் கேட்டார். ஹல்லேலூயா. ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும், இடைபடும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் ஓட்டம் என்கிற தலைப்பின் அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம் பிலிப்பியர்கள் இந்த நிருபம் 2:14 பிலிப்பியர் 2:14 வாசிக்கிறேன். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு. இங்கே பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது எழுதுகிறார், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு என்று அவர் அங்கே எழுதுகிறார். இந்த நாட்களிலும் நாமும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடுவது போல எல்லாரும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சிலரிடத்தில் கேட்டு பாருங்கள், நீங்கள் எதற்காக இருக்கிறீர்கள், எதற்கு இருக்கேனே எனக்கு தெரில,
எங்கள் அம்மா என்னை பெற்றெடுத்தா நான் பிறந்தேன், நான் வளர்ந்துட்டு இருக்கேன், நானும் பிள்ளைகளை பெற்று வச்சுருக்கேன், என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு முடிச்சுக்கிட வேண்டிதான், இனி என்ன இருக்குது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்வார்கள். வாழ்க்கை குறித்த எந்த ஒரு நிச்சயமும் இல்லாதபடி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். சில நேரங்களில் உங்களுக்கு ஏதாவது லட்சியம் இருக்கிறதா அப்படின்னா, அப்படியெல்லாம் பெருசாக எனக்கு எதுவுமே கிடையாது, பிறந்தேன் வளர்றேன் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். நான் ஓடுகிற இந்த ஓட்டம் வீணாய் போகாதபடி, கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும்படி என் ஓட்டம் அமைய வேண்டும் என்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நாம் எல்லாருமே ஓடிக்கொண்டிருக்கிறோம். உங்கள் எல்லாருக்குள்ளேயுமே ஒரே சிந்தை இருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம்தான், கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் நித்திய நித்திய காலமாய் நாம் வாழப்போகிற அந்த இடம் பரலோக ராஜ்யம், அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதை நாம் ஒருவரும் இழந்து விடாதபடி தொடர்ந்து ஓடி அந்த பந்தய பொருளாகிய அந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை அடைய வேண்டும் என்கிற அந்த ஒரு நிச்சயத்தோடு நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிறோம், நாம் ஆண்டவரை தேடுகிறோம், எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் வீணாய் போய்விடாதபடி நாம் ஓடுகிற இந்த ஓட்டத்திலே தொடர்ந்து ஓட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அதிலும் முக்கியமாக கிறிஸ்துவின் நாட்டில் நமக்கு மகிழ்ச்சி உண்டாயிருப்பதற்காக நம்முடைய ஓட்டம் ஒரு வெற்றியுள்ள ஓட்டமாய், ஜெயமுள்ள ஓட்டமாய் இந்த நாளிலே காணப்பட கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிறார். கலாத்தியர்கள் இந்த நிருபம் 5:7 நாம் வாசிக்கும்போது, அங்கே கலாத்தியர்க்கு அவர் எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் நஞ்சாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? அப்போ நாம் ஓடுகிற இந்த ஓட்டத்தில் கடைசி வரைக்கும் நாம் ஓடி முடிக்கணும் அப்படின்னா, அந்த பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நம்முடைய ஓட்டத்தில் நஞ்சாய் ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய ஓட்டத்தில் சில நேரங்களில் தடை வரலாம். சில தடைகளை தாண்டி நாம் ஓட வேண்டுமே தவிர அந்த தடையிலே நாம் பின்வாங்கி விடுகிறவர்களாக இருந்துவிடக்கூடாது. அப்போ இந்த ஓடுகிற இந்த ஓட்ட பந்தயத்தில் சத்ரு தடைகளை கொண்டு வரலாம், பிசாசு சில தடைகளை கொண்டு வரலாம். நமக்குள்ள சோர்வு, கலக்கம், கவலை இதை கொண்டு வந்து நம்மை தொடர்ந்து ஓட முடியாதபடி அவன் தடைகளை கொண்டு வரலாம். சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் தடைகளை கொண்டு வரலாம். முக்கியமாக இந்த கலாத்தியரில் நீங்கள் வாசிக்கும்போது விருத்த சேதனத்தை குறித்து ஒரு பிரச்சனை அங்கே அவர்களுக்குள்ளே வருகிறது. அப்போ இந்த நாட்களிலும் கிறிஸ்தவர்கள்னால் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில சட்டத்திட்டங்களை தங்களுக்கென்று வைத்திருக்கிற சில சட்டத்திட்டங்களை மற்றவர்களுக்குள்ள திணிக்கிற காரியங்கள், இதனால் நம்முடைய ஓட்டம் தடைபடலாம். அப்போது சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஓட்டத்தை தடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. சில நேரங்களில் நம்முடைய மாம்சமே, நம்முடைய சிந்தையே சில நேரங்களில் ஓட்டத்துக்கு தடையாய் மாறிவிடும். எப்படி நான் இப்படியே ஆண்டவரை தேடி தேடி ஓடுறேனே, என் வாழ்க்கை எப்படி இருக்குது, இப்போ என் சூழ்நிலை எப்படி இருக்கே, அப்படி இருக்கேன்னு சொல்லி சூழ்நிலையை பார்த்து கலங்கி நம்முடைய சிந்தனையை, நம்முடைய மனதே நம்முடைய ஓட்டத்தை தடை பண்ணக்கூடிய, மாம்சமே ஓட்டத்தை தடை பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. தன் கலாத்தியருக்கு எழுதும்போது, நீங்கள் நஞ்சாய் ஓடிக்கொண்டிருந்தீர்கள், அப்படி ஓடிக்கொண்டிருந்த உங்களுக்கு சத்தியத்திற்கு கீழ்ப்படிய முடியாதபடி உங்களை தடை பண்ணினவன் யார் என்று பவுல் கேட்டது மாத்திரமல்ல, அவன் தொடர்ந்து சொல்லுகிறான். அப்படி அவன் சொல்லும்போது, உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். 12 வாசிக்கும்போது, உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். அந்த அளவுக்கு பவுல் வேதனைப்பட்டு அங்கே எழுதுகிறார். ஏனென்றால் ஒருத்தரை ரட்சிப்புகள் நடத்தி அவர்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்தி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அபிஷேகத்துக்களை நடத்தி தொடர்ந்து சத்தியத்தை அவர்களுக்கு போதித்து நடத்தி கொண்டிருக்கும் போது யாரோ ஒருவர் மூலம் திசை திரும்பும் போது, ஏதோ ஒரு தவறான உபதேசத்தின் மூலம் திசை திரும்பும் போது ஊழியக்காரர்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு வேதனை உண்டாயிருக்கிறது. அப்போது இந்த நாட்களில் நீங்கள் யோசித்து பார்க்கணும், பெண்களாய் நீங்கள் யோசித்து பார்க்கணும், நீங்கள்
பெற்ற அந்த ரட்சிப்பிலே உறுதியாக இருக்கிறீர்களா? பெற்ற அபிஷேகத்தில் உறுதியாக இருக்கிறீர்களா? நீங்கள் இவ்வளவு நாட்களை கேட்ட அந்த சத்தியத்தில் உறுதியாக இருந்து தொடர்ந்து ஓடிக்கொண்டு இருக்கிறீர்களா? இல்லை என்றால் அலசடிப்படுகிறதா, உங்கள் மனம் அலசடிப்படுகிறதா என்று சற்று யோசித்து பாருங்கள். இந்த ஆன்லைனில் எங்களோடு இணைந்திருக்கிற சகோதரிகளாகிய உங்களோடு தான் கத்தர் பேசி கொண்டிருக்கிறார். நஞ்சாய் ஓடிக்கொண்டிருந்த உங்களுடைய ஓட்டம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அது தடை பண்ணப்பட்டு இருக்கிறதா? ஜெபிக்க விருப்பம் இல்லை, வேதமாசிக்க விருப்பம் இல்லை, கர்த்தரை தேடுவதற்கு என மனம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு சோர்ந்து போன சூழ்நிலை உண்டாயிருக்கிறதா? இல்லை என்றால் தொடர்ந்து ஓடிக்கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் நாம் தொடர்ந்து ஓட வேண்டும் என்று விரும்புகிறார். தொடர்ந்து ஓடினோம் ஆனால்தான் பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் வைத்திருக்கிற அந்த லக்கை நம்மால் அடைய முடியும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு சில காரியங்களை பேச விரும்புகிறார். நம்முடைய ஓட்டம், மூன்று விதமான ஓட்டத்தை குறித்து இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக எபிரேயருக்கு எழுந்த நிருபம் 12:1 ஆகையால் மேகம் போன்று இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். முதலாவது நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமாக இருக்க வேண்டும் என்றால் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் ஓடுகிற ஒரு ஓட்டம், பொறுமையாய் ஓடுகிற ஓட்டம். இயேசுவை நோக்கி ஓட வேண்டுமானால் அங்கே இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பாரமான யாவச்சையும். இந்த உலகத்திலே நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் அப்படிதானா? நீங்கள் யோசித்து பாருங்கள், எதை எடுத்தாலும் நமக்குள்ளே ஒரு பாரம், பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த பூமிக்குரிய கூடாரத்தில் நம்ம பாரம் சுமந்து தவிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிற இந்த பாரமான யாவற்றையும் தூக்கி கொண்டு இயேசுவை நோக்கி ஓட முடியாது. இந்த பாரமான யாவற்றையும் புறம்பே தள்ளி விட்டு ஓடுகிற ஓட்டம். மத்தியில் இந்த சுவிசேஷத்தில் தான் இயேசு சொல்லும்போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னுடைய நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசுவை நோக்கி ஓடுவது கடினமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் யோசிப்பீர்களானால் அது கடினமான ஓட்டம் அல்ல, அது லகுவான ஓட்டமாய் அது அமையும். அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நாம் நம்முடைய பாரத்தை எல்லாம் இயேசுவின் மேல் வைத்துவிட்டு தொடர்ந்து ஓட பிரயாசப்பட வேண்டும். ஓடுகிற நாம் பாரத்தோடு ஓட முடியாது. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற ஒரு வீரர் ஒரு பாரத்தை தூக்கி கொண்டு ஓடினால் அவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி ஓட முடியாது. ஏனென்றால் அந்த பாரம் அவர்களை பின்னுக்கு இழுக்கும். இன்றைக்கும் இயேசுவை நோக்கி ஓடுகிற நீங்கள் உங்களை சுற்றி நிற்கிற எல்லா பாரத்தையும், பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு ஓடலை அப்படின்னு சொன்னால் அந்த பாரம் நம்மை பின்னுக்கு இழுக்கிறதா இருக்கிறது. உலகத்தை குறித்த பாரம், பிள்ளைகளை குறித்த பாரம், தேவைகளை குறித்த பாரம், இதையெல்லாம் கத்தர் மேலே வைத்து விடு. ஆண்டவர் இயேசு சொல்லும்போது அழகாக சொல்கிறார், என் மேலே வச்சிரு அப்படிங்கிறார். அப்போ என்ன காரியமாக இருந்தாலும் சரி அதை கத்தர் மேலே இறக்கி வச்சுட்டு தொடர்ந்து ஓட ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. இயேசுவை நோக்கி தொடர்ந்து ஓடணும் அப்படின்னு சொன்னால் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தை தள்ளி விடாமல் இயேசுவை நோக்கி ஓட முடியும். பாவத்தோடு நாம் வாழ்வோமானால் இயேசுவோடு வாழ முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பாவம், பெண்களாயிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை கண்களின் மூலமாய் செல்லுகிற பாவம், கண்கள் மூலமாய்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு டிவியில் தேவையில்லாத காரியங்களை பார்க்கறது, செல்ஃபோனில் தேவையில்லாத காரியங்களை பார்க்கறது, தேவையில்லாமல் ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அதை கட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாமல் தொடர்ந்து பேசுவது, இது பாவத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போய்விடும். தேவையில்லாத சிந்தனை, அருவறுப்பான அசுத்தமான சிந்தனைக்குள்ளே கொண்டு போயிடும். ஒருவேளை பெண்கள் நீங்கள் பெரிய அளவில் அப்படி இப்படின்னு பாவம் செய்யாட்டாலும் நம்ம உங்களுடைய சிந்தை எப்படி இருக்குது, அந்த சிந்தை கரைப்பட்டு விடக்கூடாது. நம்முடைய
நட்சத்திரம் கரைபடாமல் காக்கப்படணும் அப்படின்னா நம்முடைய சிந்தையை முதலாவது காத்துக்கொள்ளணும். சிந்தை பாதுகாக்கப்படணும்னா கண் ரொம்ப முக்கியம். அப்போ கேட்கிற காரியங்கள் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த காரியங்களில் கவனம் செலுத்தணும். நம்மை சுற்றி நெருங்கி வந்து நிற்கும், நெருக்கிட்டு இருக்கும், அதெல்லாம் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஓடணும். அப்படி ஓடும்போது தான் பந்தய பொருளை நாம் சுதந்திரிக்க முடியும். அதை குறித்து 1 கொரிந்தியர் 9 நாம் வாசிக்கும்போது, பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுகிறார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இயேசுவை நோக்கி ஓடுகிற நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும் அப்படின்னா, அடுத்த வசனத்தில் சொல்லும்போது, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள், அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம், ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். இங்கே பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள். சைடில் இருந்து என்னதான் கை தட்டினாலும் சரி, என்னதான் அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, எதுலையுமே கவனம் செலுத்தாமல் தன் கண்களை அங்கேயும் இங்கேயும் திருப்பாமல் நேராக எப்படியாவது நான் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தன் கவனத்தை அதற்கு நேராக செலுத்தி அவர்கள் ஓடுவது போல, இந்த நாட்களிலும் உங்களை சுற்றி வருகிற பாரமான காரியம், பாவமான காரியம் அங்கே கவனம் செலுத்தி விடாதபடி ஒரு நிச்சயத்தோடு பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தோடு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தொடர்ந்து ஓடுவோமானால், இயேசுவையே நோக்கி ஓடுவோமானால், நிச்சயமாக நாம் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அவர்கள் அப்படி இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருப்பார்களானால், நாம் அழியாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்ய வேண்டுமா? ஒரு அழியாத கிரீடம், அழியாத ஒரு கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறாரே, அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி தொடர்ந்து ஓடணும். இயேசுவையே நோக்கி ஓடுங்கள். உங்களுக்கு நியமித்த அந்த ஓட்டம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாதை இருக்கலாம், ஒவ்வொரு விதமான வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம், சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் யார் ஒருவர் இயேசுவை நோக்கி ஓடுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாய் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்வார்கள். இரண்டாவதாக ஒரு ஓட்டத்தை குறித்து சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:47. அப்போது அந்த பெலிஸ்தியன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில், தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தியருக்கும் எதிராக ஓடி. இங்கே தாவீது ஓடுகிறான். எங்கே ஓடுகிறான்? சத்ருவுக்கு எதிராக ஓடுகிறான். இன்றைக்கு பெண்கள் நாம் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய், இன்னும் சொல்ல வேண்டுமானால் கிறிஸ்துவின் நாளில் நமக்கு மகிழ்ச்சி உண்டாயிருப்பதற்கு நாம் எப்படி ஓட வேண்டும் என்றால், சத்ருவுக்கு எதிராக ஓடணும். இந்த சத்ருவுக்கு எதிராக ஓடணும் என்று சொல்லும்போது அங்கே ரெண்டு காரியம் தாவீது வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிறோம். அவனுக்குள் இருந்த ஒரு வைராக்கியம். என்ன வைராக்கியம்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்கிற ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ளே வருகிறது. இன்றைக்கும் பெண்களாகிய நமக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் அழிக்கும்படி சத்ரு எழும்பி நிற்கிறான் என்றால், உங்களுக்குள் ஒரு வைராக்கியம். இவன் யார்? என்ன என் குடும்பத்தை அழிப்பதற்கு இவன் யார்? இந்த சத்ரு எம்மாத்திரம், இந்த பிசாசு எம்மாத்திரம் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் வைராக்கியம் பாராட்டி எழுமணும். அதற்கு தாவீது சொன்ன காரியம் என்ன? ஒருமுறை சிங்கத்தை கொஞ்சேன், ஒருமுறை கரடியை கொஞ்சேன், இந்த கோலியாத் எம்மாத்திரம், இவனும் அவைகளில் ஒன்றை போல இருக்கிறான் என்று சொல்லுகிறான். யோசித்து பாருங்க, கடந்த நாட்களில் உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் வந்த எத்தனையோ சத்ருவின் திட்டங்களை நீங்கள் முறியடிச்சிங்க தானே, எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ நெருக்கங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்து வந்த நீங்கள் இன்றைக்கு இருக்கிற போராட்டத்தை கண்டு ஏன் கலங்குகிறீர்கள்? இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? இன்றைக்கு இருக்கிற அந்த போராட்டத்தை பார்த்து ஏன் பின்வாங்குகிறீர்கள், முறுமுறுக்கிறீர்கள்? இல்லை, அந்த சத்ருவுக்கு எதிராய் ஓடுவீர்களானால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். இரண்டாவதாக இந்த தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, அவன் 45 வாசிக்கிறோம், அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இரண்டாவது தாவீது செய்த காரியம், சத்ருவுக்கு எதிராக அவன் ஓடினான் என்றால்,
கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டுள்ளது. இயேசுவின் நாமத்தில் சத்ருவை ஜெயிக்கக்கூடிய அதிகாரம், இயேசுவின் நாமத்தில் சத்ருவின் மேல் ஜெயம் பெறக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தரின் நாமம் உள்ளது. நமக்கு இருக்கிற நமக்கு பட்டயமோ ஈட்டியோ கிடையாது, கர்த்தரின் நாமம் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு உங்கள் மேலேயும் என் மேலேயும் நாம் இயேசுவின் பிள்ளைகள் என்கிற நாமம் பொறிக்கப்பட்டுள்ளது. நீங்களும் நானும் யாருக்கும் உரியவர்கள் அல்ல, கர்த்தருக்குரியவர்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் பிசாசோடு எதிர்த்து நிற்க ஆண்டவர் உங்களுக்கு திராணியை தந்திருக்கிறார். அந்த திராணியை பயன்படுத்தி சத்ருவுக்கு எதிராக ஓடணுமே தவிர அவனை கண்டு பின்வாங்கி ஓடிவிடக்கூடாது. இன்றைக்கு பெண்களாயிருக்கிற நீங்கள் உங்களுக்கு விரோதமாய் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்ருவின் வல்லமையை மேற்கொள்ள சத்ருவுக்கு எதிராய் அவனுக்கு நேராய் நீங்கள் ஓடுவீர்களானால் வைராக்கியத்தோடு உன்னை ஜெயித்தே ஆவேன் என்கிற அந்த வைராக்கியம், கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன் என்கிற அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஓடுவீர்களானால் நிச்சயம் சத்ரு உங்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போவான், அவன் வீழ்ந்து போவான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் தோல்விக்கென்று அழைக்கப்படவில்லை, ஜெயத்துக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஜெயமுள்ளவர்களாய் மாற்றுவார். அதை குறித்து யாக்கோப்பு 4:7 வாசிக்கும் போது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணுமே தவிர பிசாசை கண்டு ஓடிடக்கூடாது. இன்றைக்கு பெண்கள் உங்களுக்கு கர்த்தரின் நாமத்தினாலே இந்த வார்த்தை சொல்லுகிறேன், தைரியம் கொண்டு எழுந்திருங்கள். உங்களுக்கு விரோதமாய் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் என்ன போராட்டம் இருந்தாலும் சரி எதுவும் ஆயிருமோன்னு சொல்லி கலங்காதீங்க, தைரியமாக இயேசுவின் நாமத்தில் எழும்புங்க. கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய விடுதலையை தருவார். அதற்கு முன்பு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த சத்தியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்தவர்களாய் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். 3வதாக ஒரு ஓட்டத்தை குறித்து சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19:17 நாம் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 19:17, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே. 3வது ஓட்டம் என்ன ஓட்டம் தெரியுமா? ஜீவன் தப்ப ஓடுகிற ஓட்டம். இன்றைக்கு நம்முடைய ஜீவன் தப்ப நாம் ஓடணும் அப்படின்னா பின்னிட்டு பாராதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை குறித்து லூக்காவின் சுவிசேஷம் 17:28 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, லோத்துடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும், ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது, மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொல்லி லோத்து அவனுடைய மனைவி பிள்ளைகளை அந்த தூதர்கள் வெளியே கொண்டு போய் இழுத்து கொண்டு, அவர்கள் தாமதித்து கொண்டிருந்த போது இழுத்து கொண்டு வெளியே விட்டு சொன்ன வார்த்தை போல இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களிலும் இது நடக்கும். எப்படி லோத்துவின் நாட்களில் ஜனங்கள் பெண் கொண்டு பெண் கொடுத்து எப்படி புசித்து குடித்து விற்று நட்டு எல்லா காரியங்களையும் செஞ்சாங்களோ அதே போல் இந்த நாட்களிலும் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம். என்னதான் அழிவு வந்தாலும் சரி, என்னதான் ஆசை மோசம் வந்தாலும் சரி, தாங்கள் செய்கிறதை செய்து கொண்டே இருக்கிற ஜனங்களை நாம் பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி அந்த சோதோம் கொமோராவில் பாவம் பெருகி போயிருந்ததோ, அக்கிரமம் பெருகி போயிருந்ததோ, அதே போல் இந்த நாட்களில் தேசத்தில் தேசங்களில் பாவமும் அக்கிரமும் பெருகி போயிருக்கிறதை பார்க்குறோம். எந்த நாட்களில் ஆண்டவர் உன் ஜீவன் தப்ப நீ ஓடு பின்னிட்டு பாராதே, ஏன் பின்னிட்டு பாராதேங்கிறாரு? பின்னிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகம் நம்மளை இழுக்கும், பாவம் இழுக்கும், இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மளை பின்னுக்கு இழுத்துவிடும். நீ அதை திரும்பி பாத்துறாத, தொடர்ந்து ஓடு, தொடர்ந்து ஓடு. லெக்கை நோக்கி நீங்கள் தொடர்ந்து ஓடுனாதான்
நீங்கள் தப்ப முடியும். இந்த நாட்களில் எத்தனையோ காரியங்கள், உலகத்தின் காரியங்கள், எத்தனையோ காரியங்கள், பின்னுக்கு இழுக்கிற காரியங்கள் இருக்குது. ஆனால் ஒரு பிள்ளை, நீங்கள் முன்னோக்கி ஓடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அழியும். எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமானதல்ல. எதுவுமே நமக்கு உதவும் என்று சொல்வதற்கு இல்லை. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு நம்மகிட்ட இல்லாமல் போயிடும். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானதல்ல. நிரந்தரமாகிய இயேசுவை நோக்கி, நிரந்தரமாகிய அவர் நமக்கு வாக்கு பண்ணின அந்த நித்திய ஜீவனை நோக்கி நாம் ஓடுவோம். ஆனால் ஜீவன் தப்ப ஓடுவோம் ஆனால் நாம் தப்பித்து கொள்ள முடியும். இந்த உலகத்தின் காரியங்களுக்காக பின்னிட்டு பாத்திராதீங்க. வேதத்தில் சொல்லும்போது, இம்மைக்காக மாத்திரம் நீ கத்தரை தேடுனா நீ பரிதவிக்கப்பட்டவளாக இருப்பா என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இன்மைக்காக, இந்த உலக பொருளுக்காக, உலக காரியங்களுக்காக, உலக சுகத்துக்காக மாத்திரம் கத்தரை தேடணும் அப்படின்னா நம்மை போல பரிதவிக்கப்படுகிறவர்கள் யாரும் அல்ல. ஒரு பரம காணானை கத்தர் நமக்கு வைத்திருக்கிறார், நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். நாம் பின்னிட்டு பாராமல் தொடர்ந்து ஓடணும், ஓடுவோம் ஆனால் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய சிலாக்கியத்தை ஆண்டவர் தருவார். 32 வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நீ ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொன்ன வார்த்தை கேட்டு ஓடிக்கொண்டிருந்த லோத்து குடும்பம், ஆனால் அவளுடைய மனைவி அவளால் பின்னிட்டு திரும்பி பார்க்க முடியலை, பார்க்காமல் இருக்க முடியலை. காரணம் என்ன? அவள் சம்பாதித்த பொருட்கள், அவளுடைய ஆடு மாடுகள், அவளுடைய வெள்ளி பொண்ணு, அவங்களுடைய மருமகன்கள் எல்லாம் அங்கே இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு அவளால் ஓட முடியலை. நீ அப்படி ஓட முடியலைங்கிறதுனால உங்களுக்கு தெரியும், அவன் லோத்து பிள்ளைகள் போயிட்டாங்க. ஆனால் அவள் அங்கே உப்புத்தூணாலாகி போயிட்டா, உப்புத்தூணாய் ஆயிற்றா. இந்த நாட்களில் பின்னிட்டு திரும்பி விடாதபடி ஜீவன் தப்ப தொடர்ந்து ஓடுவோமானால் பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த பவுல் சொன்னது போல, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு. கிறிஸ்துவின் நாளில் ஒரு பெரிய மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்க வேண்டுமானால் ஜீவன் தப்ப தொடர்ந்து ஓடி நாம் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்போது அந்த மகிழ்ச்சி ஆண்டவர் நமக்கு தருவார். ஓட்டம் என்கிற தலைப்பிலே 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இயேசுவையே நோக்கி ஓடுங்கள். 2வதாக, உங்கள் வாழ்க்கையில் சத்ருவுக்கு எதிராக ஓடுங்கள். 3வதாக, ஜீவன் தப்ப ஓடுங்கள். அப்படி ஓடும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சியை நாம் கிறிஸ்துவின் நாளிலே நமக்கு உண்டாயிருக்கும். அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. நித்திய நித்திய காலமாய் வாழப்போகிற அந்த அந்த ஸ்லாக்கியத்தை, அந்த காணானை, அந்த பரலோக ராஜ்யத்தை நம்மில் ஒருவரும் இழந்துவிடக்கூடாது. தொடர்ந்து ஓட ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜோம் பண்ணுவோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஓட எனக்கு பலன் தாரும். இந்த ஓட்டத்தில் நான் பின்வாங்கி விடக்கூடாது. இந்த ஓட்டத்தில் நான் சோர்ந்து போயிடக்கூடாது. நான் கடைசி வரைக்கும் ஓடி என் பந்தய பொருளை நான் பெற்றுக்கொள்ளணும் என்கிற அந்த நிச்சயத்தோடு கண்களை மூடி ஜெபிப்பீங்களா? ஹல்லேலூயா. ஆவியானவரே, மெய் துதிக்கிறோம் ஐயா. சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். கத்தர் நல்லவர், கத்தர் நல்லவர், கத்தர் நல்லவர், கத்தர் நல்லவர். தகப்பனே, மெய் துதிக்கிறேன் ஐயா. கிறிஸ்துவின் நாளில் எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாயிருப்பதற்கு எங்களுடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இயேசுவே, உம்மையே நோக்கி ஓட, நீர் எங்களுக்கு என்று நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட, உம்மை நோக்கி ஓடுகிற அந்த கிருபைகளை இப்பொழுது எங்களுக்கு தாருமையா. வலது இடதுபுறம் சாய்ந்து விடாதபடி எங்கள் கண்களை உமக்கு நேராய் ஆண்டவரே நோக்கி ஓட. ஆவியானவர் பலன் தருவீராக, பலன் தருவீராக. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் அந்த பலனை கர்த்தர் கட்டளையிடுவீராக. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். எங்களை இழுக்கிற காரியங்கள் எத்தனையோ இருக்கலாம், எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு உம்மை நோக்கி ஓடுகிற அந்த கிருபை, அந்த கிருபை இப்பொழுதே ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும் ஐயா. தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. சத்ருவை கண்டு
பயப்படுகிறவர்களாய் அல்ல, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க, அவனுக்கு எதிர்த்து ஓடி அவனை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகம் இப்பொழுது ஒவ்வொரு பெண்கள் மேலே இறங்கி வரட்டும். குடும்பத்தின் சூழ்நிலைகளை கண்டு, குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தை கண்டு கலங்கி போயிருக்கிற உள்ளங்களை கத்தர் இப்பொழுது உயிர்ப்பிப்பீராக. நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன் என்கிற அந்த விசுவாசம், சத்ருவை மேற்கொள்வேன் என்கிற அந்த விசுவாசத்துக்கு கடந்து வர ஆவியானவர் ஒவ்வொரு பெண்களுக்கும் கிருபை கொடுங்கப்பா. இப்போ உம்முடைய அபிஷேகம் பிள்ளைகள் மேலே இறங்கி வரட்டும். பிசாசை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலே இறங்கி வரட்டும் ஐயா. ஹாலேலூயா. இவர்களுக்கு விரோதமாய், இவருடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள், போராட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஓ ரகபல ஷகபரி பௌதரிவியா, ஓ ரியஷகபபா ஒருவேளை சரீரத்தில் பலகீனத்தை கொண்டு வந்து இவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற அந்த போராட்டம் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாவதாக. ஒரு பலபரபா உதரிபியாக்கபரபரபா. அப்பா அப்பா மக்கு நன்றி ராஜா. சத்ருவை மேற்கொள்ளக்கூடிய வைராக்கியம் இயேசுவே, உம்முடைய நாமத்தை பயன்படுத்தி, உம்முடைய நாமத்தின் மேல் ஆண்டவரே நாமத்தை கொண்டு ஜெயம் எடுக்க ஆவியானவர் ஒவ்வொரு பெண்களுக்கும் கிருபை கொடுப்பீராக. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையை உச்சுவீராக. ஆவியானவரே மக்கு நன்றி ராஜா. ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொன்னீர் ஆண்டவரே. ஒரு கடைசி காலத்தின் கொடிய காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம் ஐயா. எங்கள் ஜீவன் மாத்திரமல்ல, எங்கள் குடும்பத்தின் ஜீவன் தப்பன ஆண்டவரே. எங்களோடு உடன் பிறந்தவர்களுடைய ஜீவன் தப்பன ஐயா. தப்ப நாங்கள் ஓடிப்போகணும் ஆண்டவரே. லோத்துவை போல பின்னிட்டு பார்க்கிறவர்களாய் அல்ல, தொடர்ந்து ஓட ஆவியானவர் பலன் கொடுப்பீராக. இந்த உலகத்தின் காரியங்கள் எதுவும் உங்களை மேற்கொள்ளாதபடி, பண ஆசையோ பொருளாசையோ ஆண்டவரே எந்த இச்சையான காரியங்களோ பிள்ளைகளை மேற்கொண்டு விடாதபடி தொடர்ந்து ஓட, ஜீவன் தப்ப ஓட ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே லோத்துவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என்ற வார்த்தையின்படி இந்த நாட்கள் அந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உம்முடைய பிள்ளைகள் ஜீவன் தப்ப ஓடணும் ஆண்டவரே. பந்தய பொருளை பற்றிக்கொள்ளத்தக்கதாய் ஓடணும், பின்னிட்டு பாராதபடி ஓடணும். கத்தர் அந்த கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. குடும்பங்களை உமக்குள்ளாய் ஆதாயப்படுத்திக் கொள்ளக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பெண்களுக்கும் கொடுப்பீராக. இந்த நாட்கள்ல திறப்புல நின்று குடும்பத்துக்காக ஜெபிக்க, பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆண்டவரே ஒருவரையும் நாங்கள் இழந்து விடாதபடி ஆண்டவரே எல்லாரும் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட அப்பா ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபைகளை கட்டளையிட திறப்புல நின்று ஜெபிக்கிற அந்த பாரம் இப்பொழுது ஒவ்வொரு பெண்களை நிரப்பட்டும் ஐயா. அப்பா ஒரு கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம், நாங்கள் யாரும் கைவிடப்பட்டு விடக்கூடாது என்கிற ஆண்டவரே அந்த உணர்வை இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளையும் கொடுப்பீராக. தகப்பனே மக்கு நன்றி ராஜா. நாங்கள் ஓடுகிறது, நாங்கள் பிரயாசப்படுகிறது எதுவும் வீணாய் போகவில்லை என்கிற மகிழ்ச்சி உண்டாகணும் ஆண்டவரே. அந்த கிருபை இப்பொழுது எங்கள் மேல் இறங்கி வரட்டும். இந்த பெண்கள் ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கி வரட்டும். ஆவியானவரே மக்கு நன்றி ராஜா. நீர் அப்படியே செய்வதற்காக மக்கு நன்றி. அந்த பெரிய மகிழ்ச்சி எங்கள் வாழ்க்கையில் உண்டாகணும், அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பெண்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் இந்த நாளில் நீர் பலப்படுத்தினதற்காக சோதரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.